ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியான் லைஃப் சேனல். ஏழாவது வகுப்பில் இருக்கக்கூடிய காடுங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையோடு இன்றைக்கி நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்தியிருக்கும், பாத்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும்படி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சு அறவம் கலங்கும், கிளியே நரியலாம் ஊளையிடும். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் பூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சுனதா எழுதிய ஒரு அழகான கவிதை இது. இதுக்கு விளக்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எளிமையான நடையில எழுதி இருக்கக்கூடிய ஒரு கவிதை இது, ஓகேங்களா? இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா தேன்மழை அப்படிங்கிற நூல்ல இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்து தந்திருக்காங்க. கிளிக்கண்ணி பாவகையைச் சேர்ந்த கவிதை இது. கிளிக்கண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் ஒரு இசை பாடல் வகை அப்படிங்கிறதான் கிளிக்கண்ணி, ஓகேங்களா? இந்த அழகான கவிதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உவமை கவிஞர் சுரதா அவர்கள். இவரை பற்றிய குறிப்புகள், மேற்கோள்கள், சிறப்புகள், ஆசிரியர் குறிப்பு, இதழ்கள், இதை பத்தி எல்லாத்த பத்தியும் நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான கவிஞர் இவர். இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஆசிரியர் பெயர் சுரதா, இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். பெற்றோர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் சண்பகம் அம்மையார், சகோதரி வேதவல்லி. இவருடைய துணைவி பார்த்தீங்கன்னா சுலோச்சனா அம்மையார். காலம், இவருடைய காலம் 1921 2006 வரைக்கும் வாழ்ந்தவர். இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழையனூர். பள்ளி இறுதி படிப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு. இவருடைய புதல்வர் வந்து மிகவும் புகழ்பெற்ற கவிஞர் கல்லாடன் அவர்கள். இவர் இலக்கணம் கற்றது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழி அருணாச்சல தேசிகர் அவர்கள்ட்ட இலக்கணம் பயின்றிருக்கார். இவருக்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அது ஆறுமுக பக்தர், சிங்காரவேலு நாயனார், மெய்யக்கோனார், ரங்கசாமி பிள்ளை, கோவிந்தராஜ் நாட்டார், சுவாமி வேலாயுதம் பிள்ளை ஆகியோர் இவர்களுக்கு வந்து ஆசிரியர்களா இருந்திருக்காங்க. அப்ப சுரதா அப்படிங்கறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாரதிதாசன் அவர்கள் மேல இவருக்கு மிகுந்த அன்பு உண்டு. அதனால இவர் என்ன செய்யறாரு, தன்னோட பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம், ஓகேங்களா? அதனால இவர் தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. இதனுடைய சுருக்கமே என்ன, சுரதா அப்படிங்கிறது. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன, சுரதா அவர்களை நம்ம எப்படி எல்லாம் கூப்பிடலாம், ஓமை கவிஞர், தன்மான கவிஞர், கலைமாமணி, கவி மன்னர், கவிஞர் திலகம், இதெல்லாம் யார் யார் இந்த பெயரை கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓமை கவிஞர் அப்படிங்கிறது ஜெக சிற்பியன் அவர்கள் தன்னுடைய சிரஞ்சீவி இதழ்ல இவரை ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். தன்மான கவிஞர் சொன்னது மூவேந்தர் முத்தமிழ் மன்றம். கலைமாமணி அப்படின்னு சொன்னது தமிழக இயல் இசை நாடக மன்றம். கவி மன்னர் அப்படின்னு சொன்னது கலைஞர் கருணா அவர்கள். கவிஞர் திலகம் அப்படின்னு சொன்னது சேலம் கவி மன்றம். பாரதிதாசனோட என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா பாரதிதாசன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்திருக்காரு. அப்ப அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1941 இவர் என்ன செய்யறாரு, பாவேந்தர் பாரதிதாசனை முதன் முதலா பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கவிதை எழுதுறாரு இல்லையா, அந்த வேலைக்கு இவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பாடல்களை படி எடுத்தார், அதாவது அச்செடுக்கிறதுமாங்க, அது செய்யறாரு. அதே மாதிரி அச்சு பணிகளை கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நூல் வெளியீட்டிற்கும் இவர் என்ன செய்யறாரு, துணையா இருக்காரு. இதனாலதான் இவருக்கு பாரதிதாசன் மேல அளவு கடந்த அன்பு இருந்திருக்கு. பக்கத்திலே இருந்ததுனால இவருக்கு பாரதிதாசனை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, சுரதாவை பாரதிதாசனோட பரம்பரை கவிஞரா அறிமுகப்படுத்தியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னி இதழ் தான் என்ன செய்து பாரதிதாசனின் பரம்பரை கவிஞராக சுரதாவை அறிமுகப்படுத்தியது. இந்த இதழ் என்ன பண்ணுதுன்னா, சுரதாவோட சொல்லடா அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையின் நூலை 1947 ஏப்ரல்ல வெளியிடுது. வெளியிடும் போது இவரை பரம்பரை கவிஞரா என்ன செய்து அறிமுகப்படுத்துது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் வந்து அரசவை கவிஞரா இருந்தார் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு உதவியாளராக சுரதா இருந்திருக்காரு. பாவேந்தர் புரட்சி கவி அப்படிங்கிற நாடகத்துல அமைச்சர் வேடத்திலையும் நடிச்சிருக்காரு. அப்ப நடிகராகவும் இருந்திருக்காரு, ஒரு அரசவை கவிஞருக்கு உதவியாளராகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மங்கையர்கரசி அப்படிங்கிற படத்துக்கு முதன் முதல்ல இவர் என்ன எழுதியிருக்காரு, உரையாடலும் எழுதியிருக்காரு. 1944 இந்த படம் வந்து வெளிவந்தது. இந்த படத்திற்கு ஃபர்ஸ்ட் இவர் உரையாடல் எழுதிய திரைப்படம் இதுதான். குறைந்த வயதிலேயே உரையாடல் எழுதியவர் அப்படிங்கிற பெருமையும் சுரதாவிற்கு மட்டுமே உண்டு. 100 மேற்பட்ட
திரைப்பட பாடல்களையும் இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதினதுல ரொம்ப முக்கியமான பாடல் பாத்தீங்கன்னா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தமடா, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே. இந்த சாங்லாம் நிறைய தடவை கேட்டிருப்போம். இது எல்லாமே சுரதாவோட மிக முக்கியமான பாடல்கள். அப்போ திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு, உரையாடல் எழுதியிருக்காரு, கவிதைகள் படைச்சிருக்காரு, நூல்கள் எழுதியிருக்காரு, இதழ்கள் நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவரா சுரதா இருந்திருக்காரு. இவர் எழுதிய கட்டுரை, மிக முக்கியமான கட்டுரை, முன்னும் பின்னும். இவருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரதா, விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதழ்கள் வந்து இவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. இதுல காவியம் அப்படிங்கிறது வார இதழ், மற்ற இலக்கியம், ஊர்வலம், சுரதா, விண்மீன் இது எல்லாமே மாத இதழ்கள். இதுல எந்தெந்த வருஷம் எது வெளியில வந்துச்சு அப்படிங்கறதும் இதுல நான் கொடுத்துருக்கேன். அது ஸ்லைடை நிப்பாட்டி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேன்மழை மிக முக்கியமான நூல், துறைமுகம், சிரிப்பின் நிழல், சிக்கனம், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும், முன்னும் பின்னும், பாரதிதாசன் பரம்பரை, சுரதாவின் வினாக்களும் விடைகளும், நெய்தல் நீர், சாவின் முத்தம், சுரதாவின் கவிதைகள், கலைஞரை பற்றி ஓமை கவிஞர். நீங்க இந்த பெயர்கள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை டிஎன்பிஎஸ்ல இந்த மாதிரி தேன்மலை, துறைமுகம், சிக்கனம் எல்லாமே வந்திருக்கும், நிறைய பொருத்துகளை வந்திருக்கும். அதனால இவருடைய நூல்கள் எல்லாமே நீங்க நல்லா மெமரி பண்ணி மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மங்கையர்க்கரசி, பட்டத்தரசி, எச்சில் இரவு, தொடாத வாலிபம், வெட்ட வெளிச்சம், வார்த்தை வாசல், நெஞ்சில் நிறுத்துங்கள், சிறந்த சொற்பொழிவுகள், புகழ் மாலை, பாவேந்தரின் காலமேகம், தமிழ் சொல்லாக்கம், எப்போதும் இருப்பவர்கள், அவை அடக்கம், இவையெல்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள். இவருடைய மேற்கோள்கள், அதாவது இவர் எழுதிய கவிதையில ஒரு சில முக்கியமான மேற்கோள்கள் பார்க்கலாம். தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள், எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்க. ஒரு அலைகள் வந்து மேல் எழும்புறத இதை விட நல்லா சொல்ல முடியுமான்னு தெரியல. தண்ணீரின் ஏப்பம் தான் அலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வினாக்குறிய படிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாண்டியர்களோட மீசை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரலாற்று பேரழகிய ஆதிமந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய நூல்கள் என்னென்ன பரிசு வாங்கியிருக்கு, முதல் கவிதை எது அப்படின்லாம் பார்க்கலாம். இது ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இவையெல்லாம். தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்மழை. இது வந்து ஒரு கவிதை தொகுதி, 1969 வெளிவந்தது. ஓகேங்களா, தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் தேன்மழை. இது வந்து ஒரு கவிதை தொகுதி, 1969 வெளிவந்தது. இவருடைய முதல் கவிதை, சுரதா அவர்களின் முதல் கவிதை, சிரிப்பின் நிழல். முதல் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, சாவின் முத்தம். ஓகேங்களா, துறைமுகம் அப்படிங்கிற நூல் வந்து 1976, சுவரும் சுண்ணாமும் 1974, அமுதும் தேனும் 1983, பட்டத்தரசி 1956, முரசொலி இதழில் கவிதைகள் அப்படிங்கிறது 1954. தமிழக அரசோட முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் சுரதா. தமிழக அரசோட முதல் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு பரிசு பெற்றவர் சுரதா. மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று வ ராமசாமி அவர்களால் பாராட்டப்பட்டார். பாருங்க, பாரதிக்கு ஈக்குவலா அவர் வச்சு சொல்றாரு, மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுரதாவை பாராட்டுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வ ரா அப்படின்னு அழைக்கப்படுகிற வ ராமசாமி. தமிழக அரசு சுரதாவோட நூல்களை என்ன செஞ்சிருக்காங்க, நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கியிருக்காங்க. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா, 2007. நினைவு சிலை சென்னையில இருக்கு இவருக்கு. திறந்து வைத்தவர் யாருன்னா, கலைஞர் கருணாநிதி, 2008. சுரதாவை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.